ஹாய், வெல்கம் டு ஆல் இன் ஆல் அன்பு. இன்றைக்கி நாம் நின்றுட்டுருக்கிறது என்னோட வீடு பக்கம்தான். எதுவும் அமேசான் காடு அந்த மாதிரி எதுவும் நினைக்காதீங்க. அதாவது ஐரேனிபுரம், மார்த்தாண்டம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஐரேனிபுரம் என்கிற அந்த கிராமத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நெடியவிளை, பாலோடு நெடியவிளை, அங்கே தான் என்னோடய வீடு இருக்குது. ஸோ தொடர்ந்து நம்ம பருவமழை நல்லபடியாக பெஞ்சிட்ருக்கு, நவம்பர் மாதம் நெருங்கிட்டுருக்கு. ஸோ தீபாவளியும் நெருங்கிட்டுருக்கு. அப்போ மழை தீர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இப்போ ஒரு 10 நாளைக்கு கிடையாது. ஸோ நேற்றுக்கு நைட்டில் இருந்து இன்றைக்கி ஏர்லி மார்னிங்கெல்லாம் நல்ல மழை. ஸோ இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் வீடியோ எடுத்து போடலான்னு தான் நினச்சது. ஆனால் இங்கே பெஞ்ச மழையினால் இங்கே வந்து ரொம்ப தண்ணியெல்லாம் தேங்கி நின்று மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால அங்கெல்லாம் போக முடியலை. ஸோ கன்னியாகுமரினாலே நமக்கு தெரியும், ரப்பர் எஸ்டேட் அதிகமாக இருக்கும். ஸோ நான் நின்றுட்டு இருக்கக்கூடியதும் ஒரு ரப்பர் மரத்துக்கு பக்கம்தான். இங்கே பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரப்பர் வெட்ட பால் வெட்ட முடியலை மழையினால். ஸோ நாம் அப்படியே வெளப்பக்கம் போய் என்ன நிலைமையில் பூமியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதுதான் டீக் அப்படின்னு சொல்லக்கூடிய மரம், தேக்க மரம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். ஸோ இந்த மரம் பார்த்திங்கன்னா நிறைய வருஷங்கள் ஆகும். அது வந்து ஒரு 40 வருஷம் 50 வருஷம் ஆச்சுன்னா இந்த மரம் வந்து ஃப்ரண்ட் டோருக்கு அப்புறம் கட்டளைகளுக்கெல்லாம் சிறந்த, மிக சிறந்த மரம் இந்த தேக்க மரம். நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்க பார்த்துடுங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஒரு ரப்பர் மரத்தில் நேற்றுக்கு பால் ஒட்டியிருப்பாங்க, பட் இன்றைக்கி மழையினால் தண்ணி நிறைஞ்சிருக்கு அந்த சிரட்டையில். ஸோ நம்ம சமூக சேவை செய்கிறோம். ஸோ இதனால் என்ன பாதிப்பு வரோன்னு ஸ்டெனி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கான். ஸோ அதை நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். இதில் அந்த தண்ணி அப்படியே இருந்துச்சுன்னா சீக்கிரமாக கொசு முட்டை போட்டு நம்ம டெங்கு பரப்பக்கூடிய அந்த கொசுக்கள் இதில் தான் அதிகமாக உற்பத்தி ஆகுது. ஸோ அதனால் அந்த தண்ணியை ஊற்றிட்டு யாராவது பார்த்திங்கன்னா வெறும் சிரட்டையாக வைக்கிறது நல்லது. அமேசான் காடை விட ரொம்ப ரிஸ்கான பிளேஸ் மாதிரி தான் இருக்குது. இங்கே குளம் பக்கத்தில் தான் இருக்குது, ஒரு குளம். ஸோ அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ போகிற வழியில் தான் இந்த மாதிரி பிளேஸ் நாம் பார்க்குறோம். ஸோ அதை உங்களுக்கு வீடியோ எடுத்து போடலான்னு தான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். இங்கே பாருங்கள், இது தொட்டால் சுருங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. தெரியாதவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா தொட்டதும் அது என்ன ஆயிடுச்சு, சுருங்கிடுச்சு. இது வந்து நிறைய பாடல் வரிகள் எல்லாம் கவிஞர்கள் ஊமையாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு எல்லாம் ஊமையாக இதை வந்து தொட்டால் சினுங்கி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சீக்கிரம் அழக்கூடிய குணங்கள் இருக்குது சில லேடிஸுக்காக இருந்தாலும் சரி, சில பிள்ளைகளுக்காக இருந்தாலும் சரி. அதனால தான் தொட்டால் சினுங்கின்னு சொல்லுவாங்க. இதில் இருந்து தான் அந்த பேர் வந்துச்சு, தொட்டால் சுருங்கி. தொட்டதும் சுருங்குது பாருங்கள், தொட்டதும் சுருங்கி தான். ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த காய் பார்த்திங்களா, அந்த காய் வந்து சாப்பிடலாம், சரியா? அந்த காய் சாப்பிடலாம். பப்பாளி, பப்பாயா ஆங்கிலத்தில், இது நிறைய எனக்கு. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா நம்ம பிரிஞ்சாலில் ஒரு டைப், இது வந்து லோக்கல் லாங்குவேஜில் வந்து வெளதனங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ குழம்பு வைக்கிறதுக்கு அருமையாக இருக்கும். இது வந்து வெளிநாட்டில், வெளி மாநிலங்களில் உள்ளவங்களுக்கு தெரியாது, அந்த ஒரு மாதிரி பர்பிள் கலரில் இருக்க தான் பிரிஞ்சால் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஸோ அதில் ஒரு டைப்பு தான் இதுவும். நம்ம மாவட்டத்தில் இது அதிகமாக இந்த கலர்லேயே கிடைக்குது. ஸோ இது வழுதனங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பர்பிள் கலரில் இருக்கிறது வந்து கத்தரிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓவரால் இது ஒரு பிரிஞ்சாலோட வெரைட்டி தான். இதெல்லாம் வந்து டாப்பியோக்கா, டாப்பியோக்கா மலையாளத்தில் கப்பான்னு சொல்லுவாங்க, தமிழில் வந்து மரவள்ளி கிழங்கு. ஸோ அது ஆல்ரெடி நிலத்திலேருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. இங்கே பாருங்கள், ஒரு பெரிய பனை மரம் நிக்கி பார்த்தீங்களா. பனை மரத்தோட பயன்கள் எல்லாம் நமக்கு தெரியும். அதிலிருந்து வரக்கூடிய அந்த நீர், பதநீர், அப்புறம்
அதை காய்ச்சி வடிகட்டி அதிலேருந்து உருவாகக்கூடியதான் அந்த கருப்பட்டி. ஸோ அதெல்லாம் மருத்துவ குணங்கள் நிறைந்தது, முன்னோர்கள் பயன்படுத்தினது. இப்போது இது வந்து அதிகமாக நாம் காண்றதே அரிது தான். இந்த மரம் வந்து குளச்சல் ஹார்பரில் வந்து போனவங்களுக்கு ஹிஸ்ட்ரி சொல்லும்போது இந்த மரத்தினுடைய ஒரு பயன்பாடு அவங்க சொல்லுவாங்க. ஏதோ ஒரு யுத்தத்துக்கு நம்ம ஊர் மக்கள் என்னென்னா அந்த பனை மரத்தை கட் பண்ணி பீரங்கி மாதிரி இந்த காளவண்டிக்கு மேலே வச்சுட்டு அவங்கள ஏமாத்தின ஒரு வரலாறு உண்டு. ஸோ அதுதான் இந்த பனை மரம். பார்க்குறதுக்கு ஏதோ பீரங்கி ரெடியாக நம்மளை சூட் பண்ணுறதுக்கு இருந்த மாதிரியே இருக்கும். ஸோ குளச்சல் ஹார்பர் போய் அங்கே உள்ள பெரியவங்கள்ட்ட அந்த வரலாறு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க இந்த பீரங்கி இந்த பனை மரத்தினுடைய வரலாறு. குளம் போய்க்கிறதுக்கு ரெடி ஆகல, இது இளம் டைப்பு, இது வந்து ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் ஒயிட் சைடு அடிச்சிருந்தால் அது வந்து ரெடியான வழுதாங்க. இதுக்கு மேலே நம்ம விட்டுறக்கூடாது பார்த்திங்கன்னா, இது என்ன பழுக்கிறதுக்கு டைம் ஆகிடுச்சு. பழுத்தாச்சுன்னா குளம் போய்க்கிறதுக்கு நல்லா இருக்காது. இது பர்ஃபெக்ட்டு, பர்ஃபெக்டாக வந்து குளம் போய்க்கிறதுக்கு கரெக்டான டைம். இங்கே பார்த்திங்கன்னா மிளகாய் நிறைய நிற்கி, அப்புறம் வந்து கொய்யா, கொய்யா இதெல்லாம் தெரியும், இது முருங்கை. ஸோ இந்த மாதிரி இது சம்மந்தமான ஒரு வீடியோ நம்ம சேனலில் தான் ஆல்ரெடி ஸ்டெனி போட்டிருக்கான். அதில் வந்து இதனுடைய மெடிக்கல் யூசஸ் எல்லாமே ஸ்டெனி அழகாக சொல்லியிருப்பான். ஸோ அந்த வீடியோவோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ கண்டிப்பாக போய் மறக்காமல் பாருங்கள். ஸோ நாம் ஆல்மோஸ்ட் இந்த ரோடை பற்றிய வீடியோ முன்னாடி நான் போட்டிருக்கேன். ஸோ அதோட லிங்கம் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். இந்த இடத்துல நான் காலையில் வந்திருந்தேன். இந்த ரோடு ஃபுல்லாகவே தண்ணியாக போயிட்டுருந்து, ரோடு ஃபுல்லாகவே தண்ணி, இங்கே குளத்துலேருந்து தண்ணி வந்து ஓவர் ஃப்ளோ ஆகி ரொம்ப அதிகமாக போயிட்டுருந்து. இந்த அருவியில் எல்லாம் வர்ற சத்தம் மாதிரி தான் இப்போது நீங்கள் அந்த சத்தத்தை உணர்றீங்க. இதுதான் அந்த குளம் பாருங்க, ரெண்டு பேர் குளிச்சுட்டு இருக்காங்க. அவங்க ஆக்சுவலாக கீழே குளத்துக்குள்ளாடி இறங்கி குளிக்க வேண்டியது, ஆனால் உள்ளாடி இறங்க முடியலை, தண்ணி அதிகமாக இருக்கனால அவர் வந்து மேலே உட்கார்ந்து தான் குளத்துலேருந்து துணி துவைக்கிறாரு. இங்கே பாருங்கள், இந்த காட்சி அருமையாக இருக்குல்ல. சிட்டியில் இருக்கவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் தெரியாது. இந்த தண்ணியில் கால் வைக்கிறதே கடலில் போய் தான் அவங்க எதாவது டூரு போகும்போது தான் வைப்பாங்க. நாம இப்போ குளத்தோட கரையில் தான் நிற்கிறோம். காலையில் இங்கே அதிகமான பேர் வந்து சூண்டையிட்டு மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. இது சின்ன மீன், தண்ணியோட ஃப்ளோ அதிகமாக இருந்தனால இங்கே மீன் பிடிக்கிறது ரொம்ப சிரமமாக தான் இருந்து காலையில். ஸோ இப்போது நம்ம பக்கத்தில் ஒரு நண்பர் நிற்கிறாரு, மோஹிசன். அவர்கிட்ட நம்ம கேட்போம் காலையில் எப்படி இருந்து இந்த இடத்துல. காலையில் நல்ல சரியான தண்ணியும் நல்லதாக இருந்து, அதே மாதிரி அந்த சைடு எல்லாம் நல்ல இதாக இருந்து, வெள்ளம் எல்லாம் இந்த ரோடெல்லாம் தண்ணாத போச்சு, அப்படி முடிஞ்சு போச்சு. நல்ல இந்த சைடு தண்ணி எங்க இருந்து வருது? எல்லாம் பள்ளமா இருக்கனால மேலே இருந்து வர தண்ணி தான், மழை தண்ணி தான், எல்லாமே மழை தண்ணி தான். ஓடல் அப்படி ஓடல் வழி வரதா இல்ல சும்மா இந்த வெள்ளம் வழி கிராஸ் ஆகி வரதா? ஓடல்ல வந்து ரோடு பாரு, இந்த ரோடு இல்லாத, இது ரோடு இல்ல, மொத்தம் இது மழை தண்ணி தான், இல்ல ஓடே இல்ல. இல்லை இந்த சீசனில் வந்து மழை இந்த மாதிரி அதிகமாக இருக்குமா, இல்லை இந்த வருஷம் மட்டும் அதிகமாக தான்? இப்போ ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு அப்புறம் இந்த வருஷம் தான் மழை அதிகம். அதனால இந்த வருஷம் தான் பருவமழை கரெக்டாகிட்டு, பருவமழை கரெக்டாக பெய்திருக்கு. தீபாவளி வரைக்கும் மழை இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, நமக்கு தெரியாது இந்த அளவுக்கு பெரிய மழை அதிகமாக. இப்போ இன்னொரு 30 நாள் வரைக்கும், இன்னொரு 30-35 நாள், சில பேர் கிறிஸ்துமஸ் வெடியாக இருக்கு. இதே மழை வந்து சென்னையில் பெஞ்சிட்டேன்னு வச்சுக்கோங்க, தாக்கு பிடிக்கவே முடியாது, அந்த பூமி வந்து அந்த அளவுக்கு தாங்காது. ஆனால் இங்கே மேடு பள்ளம் கிடையாது, இங்கே வந்து மேடு பள்ளம் இருக்கனால ஓரளவுக்கு அந்த பக்கம் எல்லாம் பார்த்தோன்னா இப்போ வந்தா கிடக்கு பார்த்தீங்களா தண்ணி, நீங்கள் அதில் பார்த்தாலே தெரியும். அந்த ரப்பர் வளையல எல்லாம் ஃபுல்லாக நிறைஞ்சே கிடந்து, 1.5 அடி 2 அடி வெள்ளம் கிடந்து.
காலையில நான் பார்த்தேன் அதிகமான தண்ணி வந்துட்டு இருந்து கொஞ்சம் அந்த அந்த குளத்துல பார்த்தீங்கன்னா தான் நிற்கும். குளத்தில் இருந்து வெளியேறக்கூடிய இந்த தண்ணி வந்து அருவி மாதிரி தான் இருக்குது. அங்கே பொதுமக்கள் சொன்னது மாதிரி மார்னிங் வந்துச்சுன்னா, மார்னிங் வந்திருந்தீங்கன்னா ஒரு ரொம்ப அழகான வியூவாக இருந்துச்சு. ரியலி நான் மார்னிங் வந்து இங்கே வந்திருந்தேன் பார்வையிடுவதற்காக, ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அதுதான் அதே அந்த ஆட்களும் அதே தான் சொல்கிறாங்க. ஸோ நீங்களே பாருங்கள், இந்த ரோடு ஃபுல்லாக மார்னிங் வந்து பிளாக்காக இருந்தது, இந்த ரோடு ஃபுல்லாகவே தண்ணி தான் போயிட்டுருந்து. ஸோ நாம் இப்போது இந்த வழியாக கொஞ்சம் அப்புறம் ஒரு 50 மீட்டர் அப்புறம் போயாச்சுன்னா முக்குண்டு அப்படின்னு ஒரு குண்டு இருக்குது, அதை யாமாங்குளம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு சின்ன குளம் தான், எங்கள் ஊர்னாலே சுற்றிலும் குளமாக தான் இருக்கும். ஒரு என்ன சொல்லுது, ஒரு தீபகற்பம் மாதிரி தான் இருக்கும் நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். ஸோ வாங்க அங்கே போய் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இங்கே மார்னிங் பார்த்தீங்கன்னா இந்த இடம்லாம் இந்த ரப்பர் மரத்துக்கு சிரட்டைக்கு பின் சைடு வரைக்கும் ஆல்மோஸ்ட் இது வரைக்கும் தண்ணி நின்றுச்சு காலையில். இப்போது பரவாயில்ல, வத்திடுச்சு. அதுதான் அந்த கன்னியாகுமரி மாவட்டமே அதுதான் ஸ்பெஷல். தண்ணி எவ்வளோ ஸ்ட்ராங்காக மழை பெஞ்சாலும் கொஞ்சம் ஓரளவு அந்த மண்ணை வந்து அதை இழுத்தெடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி, நிலத்தடி நீரை வந்து தேக்கி வைக்கக்கூடிய கெப்பாசிட்டி நம்ம மாவட்டத்துக்கு அதிகமாக இருக்குது. இதுதான் அந்த யாமாங்குளம் முக்குண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குளம். இங்கே வந்துங்க இந்த இதுதான் ஃபஸ்ட்டு படி. காலையில் இது ஃபுல்லாக இது இல்லை, குளம் கிடக்கிறதே தெரியாமல் தான் இருந்துச்சு. நிஜமாக சொல்கிறேன், காலையில் இதில் குளம் கிடக்கு அப்படின்னு தெரியாது. புது ஆட்கள் யாராவது இந்த தம்பி மாதிரி ஆட்கள் வந்தாங்கன்னா அப்படியே டப்புன்னு காலை வைப்பாங்க, புதகுழி மாதிரி உள்ள விழுந்து போயிட்டே இருப்பாங்க. எங்கே போவோம் தம்பி? ஸ்ரீலங்காவா? அது சீதையோட கண்ணில் இருந்து தானே ஸ்ரீலங்கா போக முடியும், இங்கே இருந்தும் போக முடியுமா? நீ அன்னைக்கு அந்த முஞ்சிர வீடியோல என்ன கூட இருந்தல்ல, சீதையோட ஐ பாத்தியா? இல்ல பாக்கல. பார்க்காதவங்களை நீ என்ன சொல்ல போற? பார்க்காதவங்களுக்கு இன்னும் திரும்ப பார்க்கணும் சொல்லி. கண்டிப்பா. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களுக்கு நீ என்ன சொல்ல போற? ஆலின அன்பு பாருங்க, மறக்காம 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 பெல் ஐக்கானா. தம்பிக்கு எல்லாம் தெரியுது, ஆனால் அவனுக்கு இந்த சேனல் பிடிக்கல போல, அதனால தான் யோசிக்கிறான். பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ண சொல்லி நமக்கு அதை அடி கிடைக்குமானு. சரி, நீங்கள் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்லாம் ரெகுலராக கிடைக்கும். ஸோ இங்கே பாருங்கள், தென்னையிலேருந்து தேங்காய் வந்து விழுந்து கிடக்கு. ஸோ 2-3 தேங்காய் விழுந்து கிடக்கு. ஸோ இப்போ நண்பன் ஸ்டெனி வந்து அந்த 3 தேங்காய்க்காக ஆசைப்பட்டு ஏதோ சாகசம் செய்ய போகிறான் அப்படின்னு நினைக்கிறேன். ஏதோ அதான் முல்லை முள்ளாலேடு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, தேங்காயை தென்னை மட்டை வச்சு தான் எடுக்க போகிறார் போல இருக்குது. இவர் அந்த மாதிரி பாலிசின்னு நினைக்கேன். ஓரை ஃபாலோ பண்ணி நம்மளும் போவோம். எங்கேயோ போகிறாரு இவர், தேங்காய் எடுக்க போகிற மாதிரி எனக்கு தெரியலை. குளத்தை 4-5 ரவுண்டு சுத்த வைக்கிறார் போல இருக்குது, பார்க்கலாம். ஸோ இங்கேருந்து பாருங்கள் நண்பர்களே, இது ஒரு டாப் வியூ கிடைக்கிற மாதிரி உள்ள பிளேஸ். இங்கே நாங்கள் நின்றுட்டுருக்க குளத்தோட ஒரு சைடு தான், ஆனால் கீழே வந்து ஏதோ நாம் இமயமலையில் நின்ன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. அந்தளவுக்கு கீழே வந்து பள்ளத்தில் தான் இன்னொரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. இங்கேயும் ரப்பர் மரங்கள் நிறைந்த தோட்டம் தான் பார்த்திங்கன்னா. அங்கேயும் தண்ணி இந்த குளத்துலேருந்து ஓவர் ஃப்ளோ ஆகி வந்த தண்ணி எல்லாமே அங்கே தான் இருக்குது. ஸோ ஸ்டெனி ட்ரை பண்ணுறதை நம்ம பார்ப்போம்.
வாய்ப்பு இல்லைன்னா நேயர்களுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? ஏதோ சாகசத்தை இந்த மாதிரி தேங்காய் கடந்தால் எப்படி எடுக்கிறதுன்னு வியூவர்ஸ் பார்ப்பாங்க கண்டிப்பாக. நீங்கள் இப்படி ஒரு மட்டையை கொண்டு வந்து மக்களை ஏமாத்தலாமா? வியூவர்ஸ் நான் என்ன நினைச்சேன்னா அப்படி படகு மாதிரி இழுத்தெடுக்கலான்னு நினைச்சேன், ஆனால் இங்கே வர்றதுக்கு பதிலாக அது அப்படி போயிட்டு இருக்கு, ஏமாத்திருச்சு அந்த தேங்காய். ஸோ ரிவர்ஸ் கியரில் போட்டு போக வேண்டியதுன்னு உங்களோட எக்யூப்மெண்ட்ஸும் சரியில்லை, வெப்பன்ஸ் சரியில்லை பாஸ். அந்த தேங்காய் ட்ரை பண்ணலாம். Never முடியாது போல முடியல. Never ever give up. நம்ம இந்த திட்டத்தை கைவிடுறோம். இவ்வளோதானா? இதுக்காக தான் அங்கே இருந்தீங்க, சுற்றி வந்தீங்களா? கொஞ்ச நேரம் கழிச்சு பார்ப்போம். தேங்காய் அந்த முக்கில் ஏதாவது வந்தால் எடுத்துகிட்டு போகலாம். இப்போ நம்ம ரிஸ்க் எடுக்கலாம். இதுக்கு பேர் சாகசமா? நான் வேற பில்டப் எல்லாம் கொடுத்தேன் பாஸ் உங்களை பற்றி. நான் பொறுப்பு கிடையாது. ஸோ மக்களை பாருங்கள், இதுதான் யாமான் குளம், அதாவது முக்குண்டு. ஸ்டெனி வேறு ஏதோ வெப்பன்ஸ் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இந்த மூணு தேங்காய் எடுக்காமல் நான் இந்த இடத்த விட்டு சாப்பாடு கிடையாது வீட்டில். அப்படி கிடையாது, இந்த இடத்த விட்டு போக மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுத்திருக்கேன். எடுக்கிறேங்க மட்டும் பாருங்கள். தீர்மானம் எடுத்தது மட்டும்தான், தேங்காய் எப்போ எடுக்கிறீங்கன்னு பார்க்கலாம். இதுதான் வெப்பனா? எஸ் அஃப்கோர்ஸ். கிடைக்கிறதுல பெரிய ஆயுதம் இதுதான் போல இருக்கு. ஓ, ஏதோ ட்ரை பண்ணுறாரு. விழுந்தா நான் பிடிக்க மாட்டேன், நானும் தம்பியும் ஓடிடுவோம் பார்த்து. வருது வருது, விலகு விலகு வெங்கை வெளியே வருது. பரவாயில்லையே. ஒரு தேங்காய்க்காக ஒரு வீடியோ போட வேண்டிய நிலம் ஆயிடுச்சு பாஸ். ஒரு தேங்காய் எடுத்தாச்சு, கண்டிப்பாக அந்த ரெண்டு தேங்காயும் எடுத்துட்டு தான் வீட்டு. இது லேலம் போடுறதுக்கா? ஆமாம். யாராவது வாங்குறீங்களா? என்ன இருக்கா? எங்கே இருந்து வர சாத்த? வருது வருது. முயற்சி திருவினையாக்கும், முயற்சி இன்மை இன்மை பொய்த்து விடும். தம்பி யார் சொன்னது? நீ ஸ்கூலில் படிக்கிறல்ல, இது யார் சொன்னது? நான் இப்போ பேசுனது திருக்குறள். திருக்குறள் எழுதுனது யார்? திருவள்ளுவர். சரியா? பரவாயில்லையே, ரெண்டு தேங்காய். சான்ஸே இல்லை, சான்ஸே இல்லை. எவ்வளோ பேர் ட்ரை பண்ணி இட்டுட்டு போனதா? ஸ்டெனி வந்து தன்னுடைய வலிமையால் இல்லை, ஏதோ கையில் கிடச்ச வெப்பனால் ட்ரை பண்ணி எடுத்துட்டாரு. அது ரொம்பவே பாராட்ட வேண்டிய விஷயந்தான். இனி ஒன்று இருக்குது, அதை எடுக்கலாமா எடுக்க முடியாதா? ஸோ இனி டார்கெட் ஒன்றே ஒன்று தான். மூணு தேங்காய் இருந்ததில் ரெண்டு எடுத்துட்டோம், ஒன்று அது பக்கத்தில் போயிடுச்சுன்னு நினைக்கேன். ஸ்டெனிக்கு அது ரொம்பவே ஈஸியான டார்கெட். ஓகே, அகெயின் சேம் வேயா? சேம் வே, பட் வெப்பன் ஹெவியாக இருக்கிறதுனால யாரும் ஹெல்ப் வர மாட்டாங்க, அதை எதிர்பார்க்கவே வேண்டாம். ஓகே, நான் மக்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். சொல்லுங்கள். தேங்காய் எடுக்கிறது கிடையாது, என்ன ஒரு சாதிக்கணும்னாலும் சாதிக்க முடியலைன்னு நினைக்க விடாது, தேடி பார்க்கணும் சுற்றி முத்தி. ஓகே, ஏதாவது சாதம் நமக்கு தென்படும், நிறைய தென்படுது, அதை வச்சு எப்படி எஃபெக்டிவாக அந்த காரியத்தை பண்ணணும்னு மக்களை என்ன பார்த்து கற்றுக்கிடுங்க. அதே வழி தான் மக்களே, அதே வழி. என்ன நாயா பேயா கஷ்டப்படுத்துகிறாங்க பாஸ். நீங்கள் பார்த்து போங்க, நாங்கள் பார்த்துக்கிட்டோம். We will achieve our target within 2 minutes. இது
கொஞ்சம் டஃப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். வை பாஸ் பிகாஸ் 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 ஆஃப் வாட் இஸ் ஏரியா இஸ் கன்ஜஸ்டட் வித் படப்பு ட்ரீஸ் பிரான்ச்சஸ் யா யா இன் லோக்கல் லாங்குவேஜ் இட் இஸ் கால்டு படப்பு யா. மக்கள் யாரும் அந்த கச்சத்தை பற்றி இன்னும் கேட்கல அப்படின்னு நினைக்கிறேன். கச்சம் பஸ் இதுதான் வந்து மரவள்ளி கிழங்கு இப்போதான் வச்சு விட்டுருக்காங்க. இப்போதான் கிளை வந்திருக்கு. ஸோ இது பிளாக் கலரில் என்ன தெரியுதுன்னா கோல் மாட்டி கிச்ச மாட்டி என்ன பஸ் கீழே தானே தேங்காய் கிடக்கு, நீங்கள் மேலே மாட்டி வச்சுருக்கீங்க. What is the name of this equipment or this weapon? It is called Thotai. Thotai? Yeah. Thotai? Yeah, Thotai. In your language? Yes. In our language, right? Yes. But... How to say in English? It is called... Big... Big stick? Yeah, big... Big rubber stick. மூன்று தேங்காய்களுடன் எங்களுடைய வீடியோவை நிறைவு செய்ய போகிறோம். மூன்று தேங்காய்களுடன் நாங்கள் வீட்டுக்கு செல்கிறோம். ரொம்ப ஹார்டாக தான் இருந்துச்சோ அச்சீவ் பண்ணுறதுக்கு. என்னோட டார்கெட்டு நீங்கள் பரவாயில்ல அச்சீவ் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு பரிசாக இந்த மூன்று தேங்காய்களையும் நான் வந்து என்னுடைய கிஃப்டாக நீங்கள் வச்சுருங்க. அப்படி சொல்லுவார். நான் அவர்கிட்ட இந்த தோட்டக்காரங்க வந்து பார்த்தாங்கன்னா அவர்கிட்ட போய் கேட்டுருங்க. ஸோ மறக்காம லாஸ்ட் ஃபினிஷிங் டச் சொல்லுங்க வீடியோக்கு. மறக்காம வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, அதுக்கு மேலே ஏதாவது பண்ண முடிஞ்சா பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.